ஒரு முட்டாள் மீனவனின் கதை. ஒரு ஏழை மீனவன் ஒரு காலையில் மீன் பிடித்து கொண்டு இருந்தான். அன்று எவ்வளவு நேரம் காத்திருந்தும் ஒரு மீன் கூட சிக்கவில்லை. வீட்டிற்கு திரும்பி விடலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தான். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம் என நினைத்து கொண்டிருந்த நேரத்தில்தான் ஒரு மீன் அவனுக்கு சிக்கியது. பொறுமைக்கு பலம் கெடுத்து விட்டது. நாம் இந்த மீனை எடுத்து சந்தோஷமாக பைக்குள் போட்டுக்கொள்ளலாம் என அவன் நினைத்து கொண்டிருக்கும்போது அந்த மீன் திடீரென பேசியது. மீனவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. மீன் பேசுமா? என்ன வகையான மீன் இது என? அந்த மீன், என்னை நீ இப்பொழுது விட்டுவிடு, நாளை ஒரு கூட்டத்தையே உன்னிடம் அழைத்து வருகிறேன் என கூறி ஆசை வார்த்தைகளால் அவனுக்கு ஆசை காட்டியது. அவனும், சரி நாளை பார்த்து கொள்ளலாம், கண்டிப்பாக நாளை கூட்டத்தையே இந்த மாயாஜால மீன் கூட்டிட்டு வரும் என விட்டுவிட்டான். அடுத்த நாள் காலை. அடுத்த நாள் அந்த புத்திசாலி மீன் தனது கூட்டத்தை வேறொரு இடம் வழியாக வழிநடத்தி சென்றது. செல்லும் போதே அந்த மீன், நாம் அந்த வழியாக செல்வோம், இந்த வழியாக நாம் சென்றோமானால் இங்கு உள்ள அந்த முட்டாள் மீனவன் நம்மளை பிடித்து விடுவான், நாம் அதனால் வேறு வழியாக கடந்து செல்வோம் என கூறிவிட்டு தனது கூட்டத்தை பாதுகாப்பாக கூட்டி சென்றது. மிகுந்த நேரம் காத்திருந்த பிறகு ஏமாந்துவிட்டோம் என்பதையும் உணர்ந்து பசியுடனும் ஏமாற்றத்துடனும் அந்த நாளை கழித்தான். கண்களை மூடிக்கொண்டு அனைத்தையும் அனைவரையும் நம்புவது நமது குற்றமாகும். நன்றி.